என்ன டிஸ்டர்ப் பண்ண நான் நம்ம செல்ஃபி எடுத்து அடி இல்ல அடி இல்ல நீ செல்ஃபி அடிச்சு போடானே ராசாத்தியா சரி எங்க சூப்பரா என்ன நீ ரொம்ப நியூஸ் வாசிவனால எனக்கு Facebook காப்பி மிஸ்வில் படை தள முகாம் விஸ்தரிப்பு அட பாரண்டா சா வா மக்கள் காணி எல்லாம் ஆப்பங்கள் தங்கட கூத்து அவங்க சங்கட கூத்து இஞ்ச காணி ஒவ்வொரு நாளும் பறைபோது அதை பற்றி ஒரு வேகம் ஒரு தரம் ஒரு கதையும் இல்லை. சரி, அதுக்கு அப்புறம் அடுத்த நியூஸ். நல்லூர் ஆலயத்தை சுற்றி கழிவோயில் ஊற்றப்பட்டது. பெடியல் அமளி. கோயில் அடி வாசல் என்றால் பெடியல் ஓடி விளையாடி கிளித்தாட்டு விளையாடி அறவேற பட்டு இரவு மம்ம பொழுதுபடையெல்லாம் தேர்முட்டியில் இந்த கதைச்சா தான் அந்த எங்களோட ஆலங்களில் அப்படித்தான் கோயில் முட்டி அப்படித்தான் இருக்கும். ஆனால் கோவிலில் கழிவுயில் ஊற்றின படியாவும் சும்மா ஊற்றிருக்குமானு விஷயத்தான் இருக்கும். இப்போ முந்திய மாதிரி நாங்கள் இருந்த மாதிரியே அந்த ஆண்ட காலத்தை போலேயே காலம் அதுலேருந்து நாலு கஞ்சா பற்றி இருக்கும் இழுத்து இருக்கும் கஞ்சா பற்றி போன்ற ஒன்று சொல்லியிருக்கும் தான் அதை செய்ய போகணும் இதை செய்ய போகிறேன் அப்படி பிளான் இருக்கு இப்படி பிளான் இருக்குன்ட்டு நாலு சமூக சிந்தனையை விட்டுருக்கும். அப்போ நியூஸ் பரபரப்பான நியூஸ் எவ்வளோ பரபரப்பாங்க. அவன் காணிகளை புரட்சிருக்கான் இப்போ எங்கட காணிக்கு திருப்பி நான் கம்பி கட்ட போடணும் அவன் திருப்பி வந்து அதுக்குள்ள வந்து அடுத்த முகாம் அடிக்க போறான்டிப்பான் எவ்வளோ பிரச்சனையா கிடக்கு சொல்றத கேளு கூடாப்பா என்னண்டா முன்னூறுடாப்பா முன்னூறு காணும் ஓ சரியா சாதனை சமயம் விழா இருபதோ இருபது விழா அப்ப என்ன மாதாள சொன்னீங்க நூறு அது என்ன மாதாள சரியா பச்சை காட்சி கண்டு ஓ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நெத்துக்கு விட்டது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும். ஆ மாங்கண்டோ மாங்கண்டு என்னென்றால் அது செண்டு இனம் கிடக்கு கருத்த குடும்பமான கிடக்கு அம்பலவையும் கிடக்கு ஓ நீங்கள் எந்த இனம் வண்டு எந்த இனம் வண்டு சொன்னீங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாம் இதான்ருவேன். ஆ சரி அது பிரச்சனை இல்லை நானஞ்சவன் சின்ன கிளிட்டு அன்றைக்கிறேன் இல்லை அவனும் சொன்னவன் தான் அவன்கிட்ட கேட்கலாம். நான் நாட்டுக்கு போட்டதும் கொஞ்சம் கிடக்கு கமுகோ கமுகு 750 கமுகுண்டா கொஞ்சம் சிக்கலாம் தம்பி கிணத்தடியில் வைக்கிறதுக்கோ கிணத்தடியில் வைக்கிறேன்டா ஒரு 10-10.5 அடிண்டா கொஞ்சம் டக்கண்டு வளர்ந்துடும். ஓ நீங்கள் எதுக்கம் ஒரு பின்னரை கையை நான் கொஞ்சம் வயலுக்கு போட்டு வரேன் வந்தீங்களா நேர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பிரச்சனையாக முடிச்சிடலாம். அது சரி என்ன நேராக இருக்கிறீங்களோ இல்லை என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா தானே என்ன இந்த வியாபாரங்க வேற மாட்டோம் இல்லை சொன்னா தானே எனக்கு பிளக்கம் தெரியும் சரியா அம்பி சரி 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 யா பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. ஓ அது இது பொச்சு மண்டையில் கட்டி அதை இதண்டு கொண்டு போனால் பிரச்சனை இல்லை அது இப்போ என்னென்னா அந்த கோழி எருவும் கொஞ்சம் போட்டா ஓ ஒன்று நல்லா வளரணும்னு சொல்லிட்டான் சரியா ஓ சரி 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 வையுங்க ஓகே 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 இதோட வலிக்கும் போலடா அங்கிள் பெரிய வலிப்பண்ணு வலிக்க போகுது போலடா அம்மானுக்கு என்ன என்ன பெரிய ஒளி காட்டு இந்த தென்னம்புள்ளியோட இது என்னடா இது என்னடா தென்னம்புள்ளின்றாங்க பிளான்றாங்க கணக்கு நானும் இப்போ நாற்று போட்ட கண்டுகள் எல்லாம் பெருசாக வளரில் ஒரு அரியடி முக்கால் அடி தான் வளர்ந்து கிடக்குது. எனக்கு பிராமணர்கள் இருந்தோண்டு அவன்ற காணிகளையும் அவர் தமையனான்ற காணிகளையும் வைக்கிறதுக்கு 50 தென்னம்பிள்ளை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொண்டாட்டம் கிட்டான் திருவிழா என்ன செய்து கோலாகலம் என்ன செய்ய போகிறாங்களோ அப்போ என்ன கொண்டு போய் வழங்கலடா நான் என்ன கொஞ்சம் நாற்று போட்டது கிடக்கிறா அப்போ சூட கண்டுகள் எல்லாமே வந்துட்டு தானே இனி புதுசாக கண்டுகளை நடக்கும் மட்டும் நான் என்ன இவன் ஒரு தினம் எடுத்து யாரோ சொன்னதான் கூட மேடம் மூணு தெரிய மாட்டேன் உங்களே விளங்கல என்னத்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த வீட்டை பாருங்க வீட்டை கட்டுக்கொண்டு நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிதான் காசு அனுப்புறது நரத்துல விடுங்கிறேல பிடிஞ்சு அனுப்பி விட்டாங்க எங்களுக்கு அந்த ஊருக்கு வந்தா அந்த ஊர் வாசனை மண் வாசனை ஊரை பார்க்க ஆசை வந்தா அப்படி வச்சிருக்கிறீங்களே எல்லா இடமும் அதுவும் எனக்கு இப்போ ஞாபகம் இந்த மகன் சின்னவனை கொண்டு வரேன் அவனை இந்த மணல்ல இந்த மண்ணில் வெறும் கீறி கீறி காயத்தோடு தான் பிள்ளை போன திரும்பி எல்லா இடம் கல் பதிச்சிருக்குது ஒரு ஆசைக்கு ஒற்று மரம் இல்லை சொல்றேன் உங்களை கொண்டு விடும் யாழ்ப்பாணம் இல்லை எல்லா இடமும் வீடு முழுக்க 4 வருஷத்துக்கு முதல் பார்த்தா 4 வருஷமா எல்லாரும் கல் பதிப்பு வீட்டு மொத்தம் எல்லாம் கல் பதிப்பு பின்னுக்கு கோடி வரைக்கும் கல் பதிப்பு பின்னுக்கு போற கஞ்சலு போற குப்பை அடிக்கு கல் பதிப்பு எல்லாம் பதிப்பு இப்போ எல்லாரும் அதுதான் இந்த புக்க 2-3 வருஷம் வெயில் வாட்டி எடுத்து அந்த கந்தவன் தர விட்ட போனா இல்ல அந்த திண்ணையில இருப்பவன் போனா திண்ணையும் காண இல்லை
குந்தி இருக்க முடியலடா கொதைக்குதடா அதான் இல்லாம இப்ப முன்னுக்கு பதிஞ்ச கல் விட்ட சுத்தி பதிச்ச கல் எல்லாத்தையும் கிளறி எறிஞ்சு போட்டு இப்ப எல்லாரும் தென்னம்பிள்ள வைக்கணும் இந்த கட்டை தென்ன அஞ்சு வருஷம் தென்னை தென்னிய வையுங்கோ பிரச்சனை இல்ல ராஜா நாசம் அறுப்பு கல்லுகளை கிடக்கு தோண்டு கட்ட ஆற்ற காசுடா இது ஆற்ற காசு வெளிநாட்டுல அவங்க வேர்வே சிந்தி கஷ்டப்பட்டு பனிக்குழு கிடந்து உழைச்ச காசு இல்ல சொல்லுவா அப்படி இல்லாம விரைகளை சொன்னது விரைகளும் கொஞ்சம் நீங்கள் பெரிய கோழம் பெரிய இதுக்குலாம் இருந்த நீங்கள் கல் பதிச்ச வீட்டுல இருந்து அங்க போ நீங்கள் இப்ப வேற வெளிநாட்டை கண்ட உடனே செய்யணும்னு நீங்க அவன் ஆட அதுகள் அங்க என்ன கஷ்டப்படுதல் யாருக்கு தெரியும் பண்றது எல்லா வீட்டுலயும் கை வச்சுட்டாரு என் அண்ணா நான் அப்பா அப்பான்னு பிறந்த வீடு மட்டும் தோடாது என்று அதுக்கு நீ வழக்கு வச்சுட்ட அப்பா அம்மா வீட்டுல அத பிரச்சனைய பற்றித்தான் ஊருக்குள்ளே இவன் அப்பா அம்மா வீட்டுல முன்னுக்கு அந்த லட்சுமி பெரிய ஆச் பெரிய அந்த இருந்தது அது எவ்வளவு மூணு நாலு வருஷத்துக்கு முதல் உங்க வந்தவன் முழுக்க வெள்ளக்காரன்ல வந்து படம் எடுத்து அண்ணர் வந்து உடனே இடிச்சு தள்ளுங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே அது பரமா தேக்கடாது அந்த நாலு தூணும் பரமா தேக்கு கடவுளையா அப்படின்னா பர்மாவில இருந்து வந்த தேக்கு உனக்கு தெரியாவில்ல உங்க பூட்டன் இதெல்லாம் பர்மாவில இருந்து எடுத்து அதான் வழி கொண்டு வருமடா அப்ப அதுக்கு நிறம் வேற இப்ப பாத்தீங்க கருப்பா வந்துடுது அது இல்லாம கடவுளோ இருக்கு காசு செலவழிச்சு களைச்சு போன நீ பழைய எத்தனை பேர் சொல்ல சொல்ல தள்ளினவன் முழு கல்லையும் கிளாப்பட்டுமா நான் பதிச்ச கல்லு போட மிஷின் போட்டு தான் கிளப்போம் மாடிச்சு நான் அந்த வயிறுக்குள்ள போய் நான் கிளப்பி கொண்டு நிக்கிறானே பிளான் போட்டு தெரிஞ்சிருக்கும் அப்ப இப்ப மரத்தினட பொருளைங்க அதெல்லாம் அரே டாஷா ஏற்கனவே நல்ல கண்டுகள் அதுல நின்றது இல்லாம நெல்லி நின்றுது தரைச்சதெல்லாம் தரைச்சு ரெண்டு பெரிய நெல்லி இல்ல தரைச்ச பெருநெல்லி அதுன்ற சுகசீவிய வாழ்க்கை தெரியுமேடா உங்களுக்கு கோயிலுக்கும் கொடுக்கலாம் முழு நெல்லிய திண்டா அது உடம்புக்கும் ஜீவிதமா இருக்கும் அதுகள் தெரியாது தரைக்கண்டா உடனே தரைச்சிடுறோம் அப்படி இல்லாம அது போறோம் ரோட்ல போய் வர படியெல்லாம் கேட்டை தட்டி கொண்டு நெல்லிக்காண்டு நெல்லிக்காண்டு கத்தி கொண்டீங்க அதுதானே 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 அவன் சொன்னவனாக்கு அங்க கிணத்தடியில இருந்து குளிக்கலாம் கிடக்குது குளிச்சு உண்ணி ஒரு வாளி ஊத்தின உண்ணியே பப்பில புடிச்சு உடம்பு காயுதுண்டு ஏன் இவங்கட வீட்டுல நல்லா கமுகுதானே நிக்குது
அதுதான் சீவரை கட்டி வச்சிருக்கீங்களா, கமுவ இல்லாத நிறைய போட்டு சீவர். ஏடே இருமே, கமுவ என்னதுக்கு நடுறேன் தெரியுமே? கமுது ஒரு பக்கம் தண்ணியை பாட்டு பாக்க காய்க்கும் பிள்ளை, என்ன முண்டடி பிள்ளை கை கால்கள் வேலை செய்து போட்டு வாரது கெட்டாது தானே முது. அப்படியே கமுகில் இருந்து கொண்டு அப்படியே ரெண்டு தேய்க்க சும்மா அப்படியே முதுகு அப்பா அதுகிட்ட சுகம் இருக்குல்லே. ஆமா, அதுக்கு என்னன்னு சொல்றது, ஆசுவாசப்படுத்து, ஆசுவாசப்படுத்து, ஆசுவாசப்படுத்து. அங்கிள், அதுக்கு ஒரு ஸ்க்ரப்ப வேண்டியது தேய்ங்கோவன். இதுதானே, இது என்ன கூட வால் சிவேர்ல வால் பேப்பர் ஒரு ஸ்க்ரேப்பர் உலகாரம் உலகாரம் உண்டுதாரம் ஒரு பேப்பரும் வேண்டாம், ஓம வாட்டரும் வேண்டாம், இந்த அதுல தேய்ச்சாதான் பிள்ளைங்க எங்கட உது பரவாயில்ல இல்லையாது. இப்போ இந்த நீ சொன்னி அண்டைக்கு ஒரு நாள் ஒரு கதையில சொன்ன, என்னமோ வீட்டுக்குள்ள கக்கூசு கட்ட போடுறோம் என்ன ஒன்று சொன்னேன், அது இல்லாமல் ஒரு கதை. கக்கூசு ஆத்தி ஒரு 25-30-40 அடிக்காங்கால கொல்லையில இருக்கணும். கடவுளே, கிணத்தடியில் வாளியில் தண்ணியை வள்ளிக்கொண்டு போக உடா ஒரு சுத்தையும் பார்த்திங்க கொண்டு போகணும், சுத்து தெரியும் சுருட்டு சுருட்டு சுத்தி கொண்டு போகல. ஆ, சுருட்டான்னு சொல்லுங்க, சுத்தண்டா வெளிநாட்டில் போகிற அப்படியே. ஓ, ஆரோக்கியமா நிக்கும் பின்ன ஆபீஸ்ல போய் டாய்லெட்டுக்கு அரை மணித்தியால போயிட்டு வாரீங்கன்னா வெட்டு வாங்க சம்பளம். அவன் பிள்ளைக்காரனு கொடுத்து விட்றோன்னு சொல்லு, நீ சொல்லு. அரை மணித்தியாலும் ஆறுதல் கக்குச்சு போன அமைதிக்கு ஆறுதல் ஐ குந்தி கொண்டு இருக்கணும் பிள்ளை. இது என்னடா, நான் பேப்பரை உண்டா வாசிப்பேன், இது என்னடா, இது நான் பேப்பரை உண்டா சில விளையாங்க இருந்து வாசிக்கிறது. காலம் போனார்டால் அவர் சிரட்டும் பத்து பேர் அவர் கணித கொப்பியோட்ட போனால் அவங்களை சொல்லுவ போய் போய் குந்தி இருந்து கொண்டு அப்பதான் தேட்ட இருக்க த்ரீ பேப்பர் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறது. அவர் சிரட்ட அடிச்சு முடிய காலக்கடன் கழிய தேட்டம் திருப்பி இருக்கா பார்க்க வெளிநாட்டுல கயசுல வந்து பார்த்தான் வீட்டை காணே. அவன் நேரவாய் பள்ளிக்கூடத்தில் இறங்கிட்டான். நான் சங்க கடிச்சால வந்தோன்றிருக்க பார்த்துட்டு நீங்கள் அம்மா, ஓ அம்மா இல்லோண்டு ஆரடாண்ட, நான் தான் தில்லி ஏற்றேன், ஆட்டோட நாசம் வருவான், ஏன்டா மிஞ்சி இறங்கி நிற்கிறான், இல்லையே எங்கட வீட்டை காணையில உண்டு. அவன் வீட்டை காணையில் என்னடா போல வேற கிளப்பி கொண்டு போட்டாங்களோ. പിന്നെ ചരിയണ്ട അവന്റെ വാനില മുന്നു കയറി എന്നെയും കൂട്ടി അത് കൂടുതൽ ആണ് പോടുന്നാ. நான் அவனை வட்டுக்கட்டையில வேணிங்க வேற காய்ச்சட்டை. பின்ன சரியண்டு வந்து அவன் வீட்டை பார்த்தோன்னே கட்டி பிடிக்கிறான் தெரிந்தான. பத்து வரைக்கும் இல்லை சூக்கேஷுகள், பெரிய சூக்கேஷுகள் அவங்க எல்லாம் கொண்டு போ, அவன் கதவை விட்டு போக மாட்டான்டா. அம்மா நில்லுங்க, உங்களோட கதைக்கு போகணும். அவன் இப்படி என்றான், அப்படி என்றான், இப்படி என்றான், என்ன சூரன் போருக்கு சூரன் நாட்டினவன் மேனிக்கிறான், என்னடா விரச்சனை என்னன்னு கேட்டா, ஐயோ நான் இதை எதிர்பார்த்து வர இல்லையன்ட்டு நான் கட்டிப்பிடிச்ச அலை இல்லையாக்கு மண்ணச்சன். என்ன அவன் பார்த்து உன்னது கேச்சு போறான், அஞ்சு எல்லாமே வந்த மாவுள்கள் பழங்குகளை பதிச்சு ஒரு மரம் இல்லை. அவன் வந்தது என்ன, எல்லாம் பழசனைச்சோன்னு வந்தது, வீட்டை போய் ஆறி வேப்ப மரத்தடியில் இருப்பான், திண்ணையில் இருப்பான், அள்ளி குளிப்பான்,
ரெண்டு ஒன்று வந்தால் இங்கே எல்லாம் கல்லும் பெயிண்டையும் அடிச்சு அல்லோல கல்லோலாம் ஒத்தாப்பும் இல்லை மாட்டு கோட்டிலும் இல்லை அவன் மாடவில்லை வளர்க்குற இல்லை எங்கட லண்டன்ல இந்த விளையாட்டு விடையலாம் அப்ப பாத்தியோ பாத்தியோ எங்கடைய செய்யறோட்டு ஜூஜில வந்த காஜ பிராங்கு பிராங்கு அனுப்ப இஞ்ச பராங்கு விளையாட்டு விளையாடுக்கொண்டு இருக்கிறான் வெளிநாட்டு காசு இல்ல வெளிநாட்டு காசை நீங்க எடுக்கிறதும் கோயில் உண்டியல்ல காசு எடுத்து தேவையில்லாம களவெடுக்கிறதும் சரி உண்மை ஏன்டா அவன் கைட்டப்பட்டு உழைக்கிறவன் வெளிநாட்டுக்காரன் சரியான கோபம் பெரும் வெளிநாட்டுக்காரன் படிக்காச்சு சில பேர்த்த விட லாவுல் மரணம் ஒரு நல்ல மஞ்சள் 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 பழம் மாம்பழம் அது ஒன்று ரெண்டு பேர் தான் வீட்டை நிற்கும் அவன் விட்ட சொல்லி வச்சு எடுத்து சாப்பிடுறது யமுனாவல் மத்தியான கையில ஒரு 10-11 மணிக்கு வெயில் அடிக்க ஜம்பு நாவல வாய்க்க வச்சு அப்படியே தண்ணி இறங்க தொண்டைக்கு ஜம்பு வர நாவல் வர ரைட் அங்கு நாவல் பழம் பர்ப்பு கல சரி காசினு திருப்பி செலவழிச்சாலும் பரவாயில்ல கல் எடுத்து போட்டு மரத்தை நடுங்க அங்கு உன்ன மாதிரி இருக்கிறத வைக்கப்போ இப்ப என்னால் இப்ப நீங்கள் கமு என்றால் எனக்கும் என்ற பிராமண வீட்டுக்கும் கமுகும் எங்கயா ஜம்னா ஜம்மு கொண்டு வந்தாலும் ரெண்டு கண்டை வச்சு விடுவோம் உங்க அக்காண்ட வளவுக்கு கிடக்கடா அப்ப நான் அது கொண்டு வந்துடலாம் பிரச்சனை ஜம்னாவில் பதி வச்சு காலவன் சரியும் நீங்கள் எனக்கு இந்த கண்டுன்ற அடி இடவழி அடை கணக்கு கலந்து அளந்து தரணும் ஒன்றரை ஒன்றரை அடியில போடும் கூடாது தென்னம் பாத்திய செத்தல் தேங்காய் அள்ளி போடும் செத்தல் தேங்காய் அள்ளி போடும் படிவா ஊரட்டம் ஊறணும்னே இங்க பட்டக்கிடங்க எல்லாம் விளையாண்டு போட்டு மண்ணை கிண்டி போட்டு மண்ணுக்கு தான் ஆட்டு விடு அது தன்பாட்டுல முளைக்கு மடா இந்த 5 வருஷத்துல பிள்ளை வைக்கலாமே அதான் சும்மா இல்ல கட்டை நல்லா இருக்கு இன்னலாம் அது வேண்டலாமடா உங்க மருது நாமடத்து அடியில போய் அதுல அவன பாம்புல கிடக்குன்றான் அதை வேணி வைக்கிறது அது 5 வருஷத்துல காய்க்கும் தேசி போடணும் நல்ல கட்டாம் வீட்டு வாசல்ல ஒரு தேசி நிற்கும் கட்டாம் பை தேசி ஏன்ட்ட அவனை பின்னே கிடந்து இல்ல அவன் கீழ அதன் வீட்டு வாசல்ல நின்ற ஒரு தேசிய தரிச்சதம்மான் காய்ச்ச தேசி இது சத்திய உண்மை அம்மான் கா நுற காய் இந்த வீட்டு போட்டி கோவுக்கு மேல படந்திருக்கும் பூக்கொட்ட மாதிரி மதில் லட்டுறதுக்காண்டி தரிச்சது இந்த வரைக்கும் எத்தனை கண்டியில இருந்தும் கண்டு கொண்டு வச்சது நீங்கள் நிக்கிறது தம்பி என்னவோ ஒரு சாமானை அழிச்சோடனே வெத்திலையோட தேசிய வாழ்க்கையில விளையாடப்படாது வெத்தில லட்சுமி அப்படி சொன்ன அது லட்சுமியோ இல்லையோ நீங்கள் விஞ்ஞானம் அங்கேன்னு சொல்றீர்கள் ஆனா அதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை அது இல்லை திட்டு துடக்க வந்தாலே போகக்கூடாது மாதிரி எத்தனை பிரச்சனை தேசி வந்து எவ்வளவு முக சுவாசத்துக்கு நல்ல கோபம் பாருமே தேசியை வந்து முன்னுக்கு நட்டு போட்டு யோசிப்பினம் வேற வரியினமோ கண்டுடுவினமோ கண்ணூறு பட்டுடுமோ ஒன்று சட்டியை காவிட்டு விடுற கறி சட்டியை தெரியுமே நான் ஒரு பட்டு போவேன் விரலி காட்டி விடுறது மாதுளங்கண்டு மறந்துடா முத்தத்துல வச்ச மாதுளங்கண்டு நிக்கணும் இப்ப நல்ல மாதுளை வருதுடா
சரியோ ரெண்டு ரெண்டரை வருஷத்துல நல்ல கேக் ஆக்கிது. சொன்னா நம்மாட்டே அண்டைக்கு நானும் இதுக்கு வேண்டி தப்புங்களுக்கு வேண்டிக்கு 250 ரூபாய் கிளற கல்ல தாரன் வாய்ஸசாலையில எதுவும் பயன்படுத்தலாமே நீங்கள் நல்லொரு இது சொன்ன இது நடப்புறோம்னு கதைச்சவங்கள இது அசோகாவோ என்னவோ போதாரியோ என்ன வந்து நீட்டான முளைக்கிற மாதிரி அசோகா அப்படின்னு சொல்லி அது வீடு வழியா நடப்படாதாம்மா இல்ல வாய்ச்சாலை நடப்புறாங்களா அவட அது கட்டி விடலாம் அவட மாடுதுன்னா மேயும் சொல்லுவாப்போம் இப்ப அரிய வெட்டியாச்சுங்க மாட்டே விட்டு விட்டுருவாங்க மாடுகள் மேய்ஞ்சிரும் அதுக்கு சுத்தி ஓட்ட ஓட்ட போட்டு கட்டி விடுவோம் இந்த கச்சேரி இல்லாட்டி நாங்கள் முந்தி அது மாதிரி அப்படி கேட்டு அப்பதான் அதான் நாங்க கதைக்கணும் இந்த தேத்தனி கதை அது வேலை கழிச்சு போடாதே தேத்தனி கணக்க கல்ல கழிக்காதேன்ற இல்ல அது வேற அது புறாமகள் நீங்க ஒரு கணக்க போட்டு எடுங்க கணக்க போட்டு எடுக்கிறோம் அது பிரச்சனை இல்ல இவ தென்ன அஞ்சு வரைக்கும் தென்னு கண்டு காது கூட என்ன பண்ணுவோம் பாத்துக்கிட்டு செய்வோம் இல்ல நீ ரெண்டையும் கணக்கு முடி அதுக்கே இதுக்கே விளையாட்ட கழ போற பிரச்சனை விளங்க இல்ல ரெண்டாலாமா அவன் இந்த பிரச்சனை முடிஞ்சா ஆகஸ்டுக்கு வர போறாவான் பிராமகள் அதுக்குள்ள கொஞ்சம் காணிகள் இந்த கண்டுகளை வச்சு தரட்டுமா சரிங்கிறாப்பா சரி முன்வேலியை தான் பிடுங்கி போட்டியா பின்வேலியாவது பிடுங்காதே கூட சொல்லலாம் அதுலயே ஆடாது கூட மாவிலங்க பிரண்ட கள்ளி அதுகளை நடுங்கூடா அதுகள் என்ன தெரியும் பாவட்டை அதுகளை நடுங்கோவன் சங்கட மேனேஜர் மேனேஜர் நாங்களும் பாறோம் என்ன சரி போமே நாங்களும் ஓமா புள்ள நாங்கள் வாரம் அடி